இந்திய வரலாற்றில் மொழிக்கொள்கை பற்றிய விவாதங்கள் தொடர்ந்து நடந்து வந்திருக்கிறது ஆர் எஸ் தலைமையில் பாஜக ஆட்சி அமைத்திருக்கும் தற்போதைய காலகட்டத்தில் மொழிக்கொள்கை விவாதத்திலும் ஜனநாயகம் மறுக்கப்படும் நிலை கண்கூடு இந்தியையும் அதன் தாய்மொழி சமஸ்கிருதத்தையும் தென்னிந்திய மாநிலங்களில் திணித்திட பலவித முயற்சிகளை எதேச்சதிகார பாஜக ஆட்சி முயன்று வருகிறது மொழிக்கொள்கை பற்றிய வரலாற்று விவாதம் தெரியாத பலர் பாஜகவின் சூழ்ச்சிக்கு மயங்கிடும் அவலநிலை தற்போது நேர்ந்து கொண்டிருக்கிறது இத்தகைய சூழலில் மொழிக் பற்றிய கம்யூனிஸ்டுகளின் நிலைப்பாடு என்னவென்பதை அறிந்து கொள்வது அவசியமாகிறது மொழிக் கொள்கை பற்றிய வரலாற்று உரையாடலின் துணை கொண்டு இன்றைய தேவையை தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறார் தோழர் எம் எஸ் இந்தி மொழியை அலுவல் மொழியாக மாற்றும் முயற்சி தொடர்பாக தென்னிந்திய மாநில முதல்வர்களின் மாநாடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டில் நடைபெற்றது அப்போது ஜனதா கட்சி ஆட்சியில் வீற்றிருந்தது பிரதமர் மொரார்ஜி தேசாய் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களின் மேல் பலவித குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டன எம்ஜிஆரும் அவரது அமைச்சர்களும் தமிழ் வெறி கொண்டுள்ளனர் என விமர்சிக்கப்பட்டது அரசு அலுவலர்கள் தங்களின் கையெழுத்துக்களை தமிழில் போட வேண்டுமென அவர் உத்தரவிட்டிருந்ததே இதற்கு காரணம் மத்திய அரசு முன்வைத்திருந்த மும்மொழி திட்டமும் நிராகரிக்கப்பட்டு ஆங்கிலம் மற்றும் தமிழை கொண்ட இருமொழி திட்டம் நடைமுறையில் இருந்தது மற்றும் காரணம் எதிர்ப்பு பெருமளவுக்கு அன்றைய காங்கிரஸ் கட்சியில் இருந்தே வெளிப்பட்டது இந்தி திணிப்பை காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியது சுவாரஸ்யம் என்னவென்றால் ஆந்திர கர்நாடக மற்றும் கேரள மாநிலங்களில் முதல்வர்களாக இருந்த காங்கிரஸ்காரர்களே இந்தி திணிப்பை எதிர்த்து மும்மொழிக் கொள்கையை ஆதரித்துக் கொண்டிருந்ததுதான் தமிழகத்தில் இருந்து பேசிய உறுப்பினர் நாட்டை ஒன்றுபடுத்தியது ஆங்கிலமே இந்திய மொழிகள் தேசிய மொழிகளாக இருக்க வேண்டுமென்பதில் வட இந்தியர்கள் மிகுந்த அக்கறை கொண்டிருப்பார்களானால் நான் கேட்கிறேன் தென்னிந்தியாவைச் சேர்ந்த இரு மொழிகளை இந்தியோடு சேர்த்து ஏன் தேசிய மொழிகளாக ஆக்கவில்லை இந்தி மட்டும் ஆங்கிலத்தின் இடத்தை பெற முடியாது என்றார் பலதரப்பட்ட வாதங்களும் முன்வைக்கப்பட்டன பொது நிர்வாகத்தை கொண்டுள்ள எந்த நாடும் ஒரு பொது மொழியை கொண்டிருக்க வேண்டும் அந்த மொழி ஒரு அந்நிய நாட்டின் மொழியாக இருக்க முடியாது ஆகவே இந்தியா தன்னுடைய மொழிகளில் ஒன்றை பொதுமொழியாக அல்லது இணைப்பு மொழியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த இடத்தை இந்திதான் பெற முடியும் என ஒரு வாதம் பிரதமர் எப்போதும் போல் ஒரு நிலைப்பாட்டை முன்வைத்தார் இந்தியையும் ஆங்கிலத்தையும் திணிப்பதை எதிர்ப்பதாக கூறிய அவர் இந்தி பொதுமொழியாக ஏற்றுக்கொள்ளப்படும் என நம்புவதாக கூறினார் ஜனதா அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தில் அரசாங்க மொழியாக உள்ள ஆங்கிலத்தின் இடத்தை எதிர்காலத்தில் இந்தி பிடிக்கும் என கருத்து கூறப்பட்டிருந்தது முந்தைய காங்கிரஸ் அரசாங்கங்கள் கூறி வந்ததும் இதே கருத்தைத்தான் பிரதமரின் நிலைப்பாடு அபாய நாள் வருவதை தள்ளித்தான் வைத்துள்ளது அரசாங்க மொழியாக இந்தி ஆவதற்கு நிர்ணயிக்கப்பட்ட பதினைந்து ஆண்டுகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்திலேயே முடிந்தது அந்த வருடத்தில் ஆங்கில ஆதரவாளர்களுக்கும் ஹிந்தி ஆதரவாளர்களுக்கும் இடையே மத்தியில் மோதல் ஏற்பட்டது அதே போன்ற ஒரு நாளை நோக்கியே பிரதமரின் பிரகடனம் சூழலை நிறுத்தியது ஆனால் ஆங்கிலத்தின் இடத்தை ஹிந்தி பிடிக்கும் காலம் எது என்பது எவருக்கும் தெரியவில்லை திமுகவும் அஇஅதிமுகவும் இந்தி பேசாத மாநில மக்களின் ஆதரவுடன் எதிர்காலத்தில் எப்போதும் ஆங்கிலத்தின் இடத்தை இந்தி பிடிக்கக்கூடாது அரசாங்கத்தின் மொழியாக இந்தி ஆக்கப்படக்கூடாதென எதிர்ப்பு தெரிவித்தன எப்போதும் ஹிந்தி வேண்டாம் ஆங்கிலமே வேண்டும் என்பதே அவர்களின் நிலைப்பாடாக இருந்தது ஆட்சி மொழி பற்றிய சரித்திர பின்னணி என்ன நாடாளுமன்ற மக்களவையில் பிரதமர் குறிப்பிட்டதைப் போல் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இந்தியாவில் பொதுமொழி என ஒன்று இருந்ததே இல்லை ஏனென்றால் ஒருபோதும் பொது அரசாங்கம் ஒன்று இருந்ததே இல்லை வரலாற்றிலேயே முதல் தடவையாக பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ்தான் பொது அரசாங்கம் உருவாயிற்று அந்த அரசாங்கம் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களின் மொழியை பொதுமொழியாக்கியது இந்தியை பொதுமொழியாக ஏற்றுக்கொண்டதால் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு அது ஒரு ஆயுதமாக விளங்கியது தாங்கள் வெளியேறினால் இந்தியா சிதறிவிடும் என ஆங்கிலேயர் பேசிய திமிர் பேச்சிற்கு அந்த ஆயுதம் பதிலடி கொடுத்தது அதன் விளைவாகத்தான் இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்கியவர்கள் சுதந்திரமடைந்த பதினைந்து வருடங்களுக்குப் பின் நாட்டின் ஆட்சி மொழியாக ஆங்கிலத்திற்கு பதில் இந்தி ஏற்கப்படும் என்ற பிரிவு சட்டத்தில் சேர்த்திருந்தார்கள் அரசியல் சட்டத்தில் இருந்த இந்த பகுதியை அமல்படுத்தும் வகையில் இந்தியை திணிக்க முயன்றபோது தமிழ்நாட்டில் பெரும் இரத்த கலரியே நிகழ்ந்தது அதை சமாளிக்க அப்போதைய பிரதமரான லால் பகதூர் சாஸ்திரி இந்தி பேசாத மக்கள் விரும்பும் வரை ஆட்சி மொழியாக ஆங்கிலம் நீடிக்கலாம் என வாக்குறுதி அளித்தார் அவருக்கு முன்னிருந்தவர்களும் அதே வாக்குறுதியைத்தான் அளித்திருந்தார்கள் ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கிறது பிரிட்டிஷ் ஆட்சி போல் அல்லாமல் சுதந்திர இந்தியாவின் அரசாங்க நிர்வாகம் ஜனநாயகம் கொண்ட நிர்வாகம் இந்த ஜனநாயகம் நிலைநாட்டப்பட வேண்டுமானால் நிர்வாக வேலைகள் மக்களின் மொழியில்தான் இருக்க வேண்டும் நாட்டின் எல்லா மொழியினரும் மத்திய அரசாங்க நிர்வாகத்தில் சேர்ந்து பணிபுரியும் வாய்ப்பு இருக்க வேண்டும் ஆணோ பெண்ணோ மத்திய அரசாங்கத்துடன் தொடர்பு கொள்ளும்போது தன் சொந்த மொழியில் எழுதினால் அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அதே மொழியில்தான் பதிலளிக்க வேண்டும் அதேபோல் எந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் அகில இந்திய மாநாடுகள் கூட்டங்கள் விவாதங்கள் போன்றவற்றில் பங்கெடுக்கும் போது அவரவர் மொழியில் பேச சுதந்திரம் இருக்க வேண்டும் ஏனைய மொழிகளில் ஆற்றப்படும் உரைகளை அவர் புரிந்து கொள்ள மொழிபெயர்ப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் இது ஒன்றுதான் தேச ரீதியான விவாதங்களில் அவர்களை பங்கேற்க செய்யும் ஆகவேதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பின்வருமாறு தன் வேலை திட்டத்தில் அறிவித்துள்ளது நாடாளுமன்றத்திலும் மத்திய அரசு நிர்வாகத்திலும் அனைத்து மொழிகளுக்குமான சமத்துவம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எந்த தேசிய மொழியிலும் பேசுவதற்கு உரிமை இருக்க வேண்டும் அனைத்து சட்டங்களும் அரசாங்க உத்தரவுகளும் தீர்மானங்களும் எல்லா தேசிய மொழிகளிலும் கிடைக்க செய்ய வேண்டும் இந்தி ஆட்சி மொழி என்பதை கட்டாயமாக்க கூடாது இத்தகைய ஏற்பாடு கூடுதல் வேலையையும் செலவையும் ஏற்படுத்தாதா ஆம் நிச்சயம் ஏற்படுத்தும் ஆனால் பிரச்சனைகள் மென்மேலும் சிக்கலாகும் அபாயத்தோடு ஒப்பிடுகையில் இது பெரிய விஷயமே அல்ல ஒரு கேள்வி முன்னுக்கு வருகிறது ஒவ்வொரு மொழி பிரிவினரும் நாட்டின் பிரிக்க முடியாத பகுதி என்பதால் இணைப்பு மொழி அவசியமில்லையா பதிலுக்கு நம்மிடம் ஒரு கேள்வி இருக்கிறது இணைப்பு மொழி தேவைப்படும் நிலையில் நம் நாட்டு மக்களில் எவ்வளவு பேர் உள்ளனர் அப்படி ஒரு இணைப்பு மொழியின் தேவை உள்ளவர்களில் இந்தி பேசும் பகுதிகளோடு பழக வேண்டியவர்களின் விகிதம் என்ன உதாரணமாக கேரளாவை எடுத்துக் கொள்வோம் இம்மாநிலத்தின் பெரும் பகுதியினர் தங்களுடைய வாழ்க்கையை அந்த மாநிலத்திலேயே நடத்துகின்றனர் வேலை தேடி வெளிமாநிலங்களுக்கு செல்பவர்களில் கணிசமானோர் அண்டை மாநிலங்களான தமிழ்நாடு கர்நாடகம் ஆகிய மாநிலங்களுக்கோ அல்லது பம்பாய் கல்கத்தா போன்ற பெரும் நகரங்களுக்கோ செல்கின்றனர் அவர்கள் இந்தி மொழியை கற்றிருக்க வேண்டுமென்பது தேவையற்றது அவர்கள் தங்களுடைய நடைமுறை வேலையோடு இணைந்திருக்காத இந்தியை தெரிந்து கொள்ள வேண்டுமென ஏன் கட்டாயப்படுத்த வேண்டும் இத்தகைய கருத்துக்களை மனதில் கொண்டே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய வேலை திட்டத்தில் பொருளாதார சமூக கல்வி கலாச்சார உறவுகள் வளரும் போக்கில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மக்கள் தங்களுடைய தேவைகளுக்கு பொருத்தமான ஒரு மொழியை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் நிர்வாகம் சட்டம் நீதி ஆகிய துறைகளிலும் கல்வியிலும் ஆதிக்கம் செலுத்தும் ஆங்கிலத்தின் இடத்தை தேசிய மொழிகள் எடுத்துக்கொள்ளும் ஆங்கிலமும் அகற்றப்படும் ஒரு பொதுமொழி உருவாவதில் கட்டாய முறைகள் புகுத்தப்பட்டால் அது ஆங்கிலமானாலும் சரி இந்தியானாலும் சரி அதற்கு எதிர்ப்பு அதிகமாக வளரும் நாட்டின் பல்வேறு மொழி பிரிவினரிடையே பிரிவுகள் ஆழமாகும் அவர்களை தனித்தனியாக்கிவிடும் ஆங்கிலத்தின் இடத்தை குறிப்பிட்ட காலத்தில் இந்தி பிடிக்க ஆதரவு அளிப்பவர்களைப் போலவே கால வரையறையின்றி ஆங்கிலம் நீடிக்க வேண்டும் என்பதற்கும் ஆதரவாளர்கள் உண்டு இவர்கள் பல்வேறு மொழி பிரிவினரிடையே வேறுபாடுகளையே நீடிக்க செய்வர் அனைத்து மொழிகளுக்குமான சமத்துவமே சிக்கல் மிக்க மொழி பிரச்சினைக்கு நியாயமான தீர்வு அளிக்கும் ஒரு பொது ஆட்சி மொழிக்கான தேவையை பரிசீலிப்பது போலவே மும்மொழி திட்டம் பற்றி எடுக்கப்பட்ட இந்த நிலையையும் பாரபட்சமின்றி பரிசீலனை செய்ய வேண்டும் ஏனென்றால் மும்மொழி திட்டம் என்பது சூழ்நிலையின் தேவையாகும் அனைத்து இந்திய மொழிகளுக்கும் முழுமையான சமத்துவமும் ஒரு இணைப்பு மொழி தானாக உருவாகும் போக்கும் ஒப்பு சொந்த மொழி தவிர்த்த ஏனைய மொழிகளின் கட்டாயம் இருக்காது சொந்த மொழியில் கற்ற பிறகு வேறு மாநிலங்களில் தங்குவோரும் மேற்படிப்பு பயில விரும்புவோரும் ஏனைய மொழிகளை படிக்க வேண்டிய அவசியம் உருவாகிறது அதே நேரத்தில் ஒருவர் தன்னுடைய மொழியைத் தவிர வேறு மொழி ஒன்றை படிக்க விரும்பினால் அவர் எந்த மொழி விரும்புகிறார் என்பதை அவருடைய சொந்த முடிவிற்கே விட்டுவிட வேண்டும் இங்கே மீண்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேலை திட்டத்திலிருந்து மேற்கோள் காட்டுவோம் கல்வி நிலையங்களில் தாய்மொழி கல்வி பெற மக்களுக்கு உரிமை இருக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட மொழி பேசும் மாநிலத்தின் பொதுத்துறை அலுவலகங்களிலும் உயர்கல்வி நிலையங்களிலும் அம்மாநிலத்தின் மொழியே உபயோகிக்கப்பட வேண்டும் தேவை ஏற்படும் மாநிலங்களில் சிறுபான்மை அல்லது சிறுபான்மையினரின் மொழி அல்லது அந்தப் பிரதேச மொழியும் அம்மாநில மொழியோடு சேர்த்து அமல்படுத்துவதற்கான வசதிகள் கொண்டுவரப்பட வேண்டும் உருது மொழியும் அதன் எழுத்து வடிவமும் காப்பாற்றப்பட வேண்டும் மொழி பிரச்சனை மீது மக்களின் ஆவேச உணர்வுகள் மீண்டும் கிளறப்படாமல் இருக்க வேண்டுமெனில் இந்தி வெறியும் இந்தி எதிர்ப்பு வெறியும் உறுதியாக கட்டுப்படுத்தப்பட வேண்டும் அதற்கு நாட்டின் நிர்வாகத்திற்கு தேவையான ஒரு பொதுமொழி என்ற திட்டமும் மும்மொழி திட்டம் போன்ற சமரச திட்டங்களும் முற்றாக கைவிடப்பட வேண்டும்